ஆன்மீகத்தின் பெயரால் இன்றைக்கு அவர்கள் அரசியல் நடத்த முயற்சிக்கிறார்கள். ஆன்மீகத்திற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. ஆன்மீகத்தின் பெயரால் மனிதர்களை சாதியால் மதத்தால் பிளவுபடுத்துகிறாங்கள, அவங்களுக்கு நாங்கள் எதிரிகள். மனிதர்களை பிளவுபடுத்தக்கூடிய கருவியாக ஆன்மீகம் இருக்க முடியாது. மனிதர்களை பிளவுபடுத்துவதற்கு ஆன்மீகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் உண்மையான ஆன்மீகவாதிகளாக அவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்பதுதான் எங்கள் அறநெறி. ஒன்றே குலம் ஒருவனைய தேவன் என்பதுதான் எங்கள் அறநெறி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் எங்கள் அறநெறி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதுதான் எங்கள் அறநெறி. அத்தகைய அறநெறியை கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். அறம் என்றால் என்னவென்றே தெரியாத, அறிவுக்கு ஒவ்வாத மூட கருத்துக்களை முதுகலை தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு போலியான பிம்பங்களை கட்டமைக்க வேண்டுமானால் உளல்களும் பொய்களும் தான் தேவை. மக்களுக்கு தேவையான கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு வசதிகள், வேளாண்மை, தொழிலாளர் நலன், வேலை வாய்ப்புகள், புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள் என்று தமிழ்நாடும் தமிழினமும் முன்னேற சிந்தித்து செயல்படுவதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதுதான் திராவிட அரசியல் மரபு. அறிவார்ந்த யாரும் இந்த அரசுக்கு ஆலோசனைகளை சொல்லலாம், அதனை நாங்கள் செயல்படுத்துவோம். அறிவார்ந்தவர்கள் பேசுவதை மட்டுமே நாம் காதிலே கேட்க வேண்டும். நமக்கு ஆக்கபூர்வமான பணிகள் காத்து கிடக்கு. இது தேர்தல் காலம் அல்ல. மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் இது. பொய்யும் புரட்டும் மலிவான விளம்பரம் தரக்கூடிய வீணர்களை பற்றி ஐ டோன்ட் கேர். தமிழகம் முழுவதுமே அனைத்து இடத்திலும் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம், எந்த விதத்திலும் கூட ஆன்மீகத்திற்கு சாராத ஒரு அரசாக இது இருக்கிறது. ஒரு மதத்தை புண்படுத்துவதற்கே ஒரு அரசு நடத்துவது போல் நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனிதர் காவி வேட்டியை கட்டிக்கொண்டு தெருவில் செல்கின்ற நாய்க்கு பெயிண்ட் அடித்ததை போல் நான் புலி என்று சொல்லுகின்றார்கள், அதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அடுத்து நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார், என்னை எல்லாம் விரம்பர பிரியன்னு சொல்கிறாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறார். முதலமைச்சர் வந்து உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எதற்காக கெட்டு போயிருக்கும்? கெட்டு போயிருக்காது. அவர் கேர் பண்ணியிருந்தா அங்கேயும் ஐ டோன்ட் கேர். முதலமைச்சர் கேர் பண்ணியிருந்தால் இந்தளவுக்கு லஞ்ச லாவண்யம் தமிழகத்திலே தலைவிரித்தாடாது. ஐ டோன்ட் கேர், அதற்கு தான் லஞ்ச லாவண்யம் பெருத்து போய் கிடக்குது. முதலமைச்சர் உண்மையாலுமே கேர் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம மேடை ஏறும்பொழுது, இப்போ தான் பேசினாங்க, பள்ளிக்கரணையில் மறுபடியும் ஒரு கேங் ரேப்பு, மெயின் அக்யூஸ்டு வந்து ஒரு டாக்டர், ஒரு ட்ரக் இன்டியூஸ்டு டாக்டர், ஒரு பொண்ணு. இப்போ தான் ஸோ நமக்கு இது ரொம்ப இந்த ஆச்சரியத்தை எல்லாம் தாண்டி நம்புனஸுக்கு போயிட்டோம். இந்த நம்புன ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். தினமும் பேப்பரை பண்ணிங்கன்னா ஒரு கேங் ரேப், இதெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு நியூஸாக இருப்பது. இப்போ தமிழகத்திலே 5 மணி நேரத்துக்கு ஒரு கூட்டு பலாத்காரம் என்பது செய்தியாக இருக்கு. ஏன் முதலமைச்சர் ஐ டோன்ட் கேர்? இதை வந்து மேடையிலே வந்து ஐ டோன்ட் கேர் என்று சொல்வதற்கு முதலமைச்சருக்கு தைரியம் வேறு இருக்கிறது. அடுத்தது, நான் விளம்பர பிரியனே இல்லை. விளம்பர பிரியன் இல்லை என்று முதலமைச்சர் சொன்னால் எதற்காக தஞ்சாவூரிலே விவசாயிகள் நாற்று நடுறதை பார்க்கறக்கு எதுக்கு சிவப்பு கம்பளத்தில் நடந்து போகணும்? இல்லை, நான் தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம்னு முதலமைச்சர் சொல்கிறார், விளம்பரம் வேண்டானா? தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் பிரான்ஸில் போய் சிவப்பு கம்பளத்திலே வேட்டியை கட்டி நடந்து போகும் பொழுது எதற்காக துபாயில் கோட்டு சுட்டு போடணும்? கலாச்சார உடையை போடலாமே, விளம்பரத்துக்காகத்தானே கலாச்சார உடை. 2 தினத்துக்கு முன்பு சென்னையிலே ஒரு கட்சியினர் இறந்துட்டாங்க, திமுக கட்சியை பார்க்க போகிறார், அதற்கு சிவப்பு கம்பளம். சிவப்பு கம்பளத்தை எப்போ நிறுத்துவீங்க நீங்கள்? இதையெல்லாம் செய்துவிட்டு நான் விளம்பர பிரியன் கிடையாது, எதிர்கட்சிகள் என் மீது வேண்டுமென்றே பழி சுமத்துகின்றார்கள் என்றால் மக்கள் முதலமைச்சர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவருடைய செயலின்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, முதலமைச்சர் இத்தனை தவறு செய்து தமிழக மக்களுடைய கோபத்துக்குள்ளாகி இப்போ சென்னைக்குள்ளே இருக்கார். இல்லாட்டி இன்னாரோ அவரும் நானும் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட் போடுவேன்னு கிளம்பியிருப்பார், இல்லை 4வது அணியை நானும் உருவாக்குவேன் கிளம்பியிருப்பார். எங்கேயும் போகாமல் சென்னைக்குள்ளே இருக்கிற காரணம் அவருக்கு தெரியும், அவருடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கின்ற பருப்பு சரியாக வேகலை, அது கோபாலபுர தண்ணியிலே சரியாக வேகவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்து நம்முடைய முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். இதுவரைக்கும் பாருங்கள், இந்த முதலமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஒரு அறிக்கை கூட கொடுக்கல.
குறிப்பாக நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய யஷ்வந்த் சின்ஹா அவர்களை பாராட்டி ஓர் அறிக்கை. ஏன்னா அந்த அறிக்கைனா முதலமைச்சரை பொறுத்தவரை தூக்கத்தில் கூட ஒரு சமூக நீதி ஒரு வார்த்தையை போட்டுக்கப்பா, மூணாவது வார்த்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, ஒரு ஏழாவது வாரத்தை ஒரு சமூக நீதி போட்டுக்கப்பா, இப்படி தான் திமுகவுடைய அறிக்கை இருக்கும். எதாக இருந்தாலும் சமூக நீதி ஒரு நாலு பக்கத்தில் டைப் அடித்து பத்திரிகை நம்பர் கொடுத்துறேன். ஆனால் ஒரிசாவிலே உண்மையாலுமே ஒரு புவரஸ்ட் ஆஃப் த புவர் ஃபேமிலி, அதுவும் ஒரு பழங்குடி இனத்தில் பிறந்து படிப்பதற்கே கஷ்டப்பட்டு மக்களுடைய உதவியை பெற்று படித்து வந்த ஒரு ஒரு பெண்மணி பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அதன் பின்பு இரண்டு முறை எம்எல்ஏ, இரண்டு முறை அமைச்சர், அதன் பின்பு விதியினுடைய வசம், கணவனை இழந்து இரண்டு மகனை இழந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் போய் டீச்சராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டுபிடித்து கூட்டிகிட்டு வந்து ஜார்க்கண்டினுடைய கவர்னராக அனுப்பி இன்றைக்கி அதே பெண்மணி இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய சமூக நீதி பல்லிழுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணியை சாராதவர்கள் இன்றைக்கி ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடைந்து பிஞ்சு பிஞ்சு கிடக்கிற சிவசேனா கூட இன்று ஆதரவை கொடுத்துருக்கிறது. நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களுக்கு பீஸ் பீஸாக இருக்கக்கூடிய சிவசேனா பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் என்று மாயாவதி அவர்கள் ஆதரவு, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆதரவு, தேவகவுட அவர்கள் ஆதரவு, இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கெல்லாம் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் வாயை துறந்து சமூக நீதி என்று சொல்லக்கூடியவர் திரௌபதி முர்முவுக்கு என்னுடைய ஆதரவு இருக்குது என்று சொல்வதற்கு ஏன் தயக்கம்? தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள், காங்கிரஸ் அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஓட்டு போடும் பொழுது நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர் என்கின்ற உண்மை ஜூலை 18ஆம் தேதி சாயங்காலம் தமிழக மக்களுக்கு ஊர்ஜிதமாக போகிறது. சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற உண்மை தமிழ் கரத்தை வலுப்படுத்தி இதன் மூலமாக நம்முடைய ராஜானன் சொன்னது போல நமக்கு அடுத்த முறை தேவை 70 கார்ப்பரேட்டர், 80 கார்ப்பரேட்டர் கிடையாது, மாமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, சென்னையினுடைய மேயர் என்பதையும் கூட நம்முடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு தெளிவைப்படுத்தி இதேபோல் உங்களுடைய பணி சிறக்கட்டும் என்று நம்முடைய மாமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் தாமதமாக வந்ததற்காக ஒரு மன்னிப்பையும் கோரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.